இருக்குது, அதுல எரிச்சல் மாதிரி உண்டாகுது அப்படின்னாவே அது எறும்பு மூலகத்தை குறிக்குது. ஆக இப்ப நெருப்பு மூலகத்துக்கு நம்ம பார்த்தோம், இப்ப நெருப்பு மூலகத்துக்கு தன்னை பெருமைப்படுத்துவது, பெருமையாக பேசுவது, தன்னை முன்னிலைப்படுத்திக் கொண்டு ஆணவமான தன்னை முன்னாடி காட்டணும், ஆணவமான ஒரு செயல்பாடுகள் நிலையோடு இருக்கிறாங்க, அந்த மாதிரி இருக்கிறாங்க, அந்த மாதிரியான அவங்க பேச்சு நடவடிக்கைகள் இருக்குதுன்னா அவங்க நெருப்பு மூலகம் சீராக இல்லை அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கலாம். கசப்பு சுவை அவங்களுக்கு அதிகமா தெரியுது அப்படின்னா அவங்களுக்கு நெருப்பு மூலகம் சீராக இல்லை. மார்பு கூட்டுல தொந்தரவுகள் தெரியுது, அது நெருப்பு மூலகத்துடைய குறைபாடு. தூக்கம் வந்து சரியா வரல, அது அவங்களுக்கு நெருப்பு மூலகத்துடைய குறைபாடு. நாக்குல வந்து தொந்தரவுகளும் கஷ்டங்களும் தெரியுது, வித்தியாசங்கள் தெரியுது, அது நெருப்பு மூலகத்துடைய குறைபாடு. மனம் மனசுல வந்து ஏதாவது தொந்தரவு சஞ்சலங்கள் ஏற்படுது அப்படின்னா அது நெருப்பு மூலகத்துடைய குறைபாடு. இந்த உடல்ல வந்து சிவப்பு கலர்ல தோணுது அப்படின்னாவே நெருப்பு மூலகத்துடைய குறைபாடு. அதாவது அதோட இதோட இதயத்துடைய துணை உறுப்புன்னா சிறுகுடல். சிறுகுடல் ஏதாவது தொந்தரவு தெரிஞ்சாலுமே நெருப்பு மூலகத்துடைய குறைபாடு. அப்ப இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாம் அவங்க சொன்னாங்கன்னா இந்த தொந்தரவுகள் பூராமே நெருப்பு மூலகத்தை சார்ந்தது அப்படின்னா இந்த உடம்புல இருக்கக்கூடிய நெருப்பு மூலகத்தை சரி செய்யக்கூடிய புள்ளியை தொட்டு தூண்டுவதன் மூலமாக இந்த தொந்தரவுகளுக்கு எல்லா தொந்தரவுகளுக்கும் தீர்வை இந்த புள்ளி, இந்த நெருப்பு மூலகத்துடைய புள்ளியை தொடுவதன் மூலமாக அது சரிபடுத்த முடியும். அப்ப இந்த தொந்தரவுகள் எல்லாம் அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த தொந்தரவுகள் எல்லாம் கொடுக்கக்கூடிய மூலகம் எது அப்படின்னா நெருப்பு மூலகம். அப்படின்னா இந்த நெருப்பு மூலகத்தை தூண்டக்கூடிய புள்ளி நம்ம எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இப்ப இந்த நெருப்பு மூலகத்துடைய சிம்டம்ஸ், நெருப்பு மூலகம் கெட்டு போயிருந்துச்சுன்னா என்னென்ன மாதிரியான சிம்டம்ஸ் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்ப இந்த சிம்டம்ஸ்ல என்ன ஏதாவது ஒண்ணு சொன்னாலும் சரி, இந்த சிம்டம்ஸ்ல ஒரு ரெண்டு மூணு சொன்னாலும் சரி, பூரா சிம்டம்ஸ் சொன்னாலும் சரி, இவருக்கு நெருப்பு மூலகத்தை சரிப்படுத்தணும். இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம். அப்ப அந்த நெருப்பு மூலகத்தை சரி செய்யக்கூடிய அந்த புள்ளி எங்க அமைஞ்சிருக்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப கையில இந்த நெருப்பு மூலகத்துடைய புள்ளி, இந்த நெருப்பு மூலகத்தை சக்தி கொடுக்கக்கூடிய அந்த புள்ளி எங்க இருக்கிறது அமைஞ்சிருக்கிறது அப்படின்னா கையுடைய, இப்ப நம்ம வலது கையில பாக்குறோம், வலது கையிலயோ இடது கையிலயோ ரெண்டு கையிலயுமே இருக்கும், ஏதாவது ஒரு கையில நம்ம பண்ணலாம். இப்ப நம்ம பாக்குறது இந்த வலது கையில இந்த மோதிர விரலும் இந்த சுண்டு விரலும் இந்த இணையக்கூடிய இந்த இடம், இந்த ரேகை கரெக்டா இதய ரேகைன்னு சொல்லுவோம், இந்த இதய ரேகை மேல ரெண்டு விரலுக்கு மத்தியில பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விரலுக்கு மத்தியில கரெக்டா மத்தியில இந்த எலும்பு போய் சேரக்கூடிய இடம் கரெக்டா இந்த ரேகை மேல அமைஞ்சிருக்கு. அப்ப இந்த ரேகை மேல அமைஞ்சிருக்கக்கூடிய இந்த புள்ளிய, இந்த புள்ளியே சும்மா அப்படி கையில் லேசா அப்படி தொட்டு ஒரு பட்டும் போடாம நம்முடைய கையில் நம்முடைய ஆள்காட்டி விரல்ல, நம்முடைய ஆள்காட்டி விரல்ல பட்டும் போடாம லேசா அப்படி தொட்டு விட்டோம்னா ஒரு 10-15 செகண்ட் நம்மளுடைய விரல் பட்டும் போடாம ரொம்ப அழுத்தமும் இல்லாம தொட்டது மாதிரி இல்லாம நம்முடைய இந்த தோள்களும் இந்த தோள்களும் இணைகிற மாதிரி லேசா பட்டா போதும். 10-15 செகண்ட் தொட்டு விட்டோம்னா இப்ப அவருக்கு நெருப்பு மூலகத்தை சரி செய்யக்கூடிய புள்ளிக்கு தேவையான சிகிச்சை கொடுத்தாச்சு, முடிஞ்சிச்சு. அப்ப இவருக்கு இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா இப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கு, இது எல்லாமே மாறிடும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த தொந்தரவுகள் எல்லாமே நெருப்பு மூலகத்தின் குறைபாடுகள்னால ஏற்படக்கூடிய இந்த சிம்டம்ஸ் பூரா நம்ம கேட்டு இந்த சிம்டம்ஸ்ல ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிச்சு இவர் நெருப்பு மூலகம் தான் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுங்கிற நிலைப்பாடுக்கு வந்துட்டோம்னா இந்த வலது கையில் அல்லது இடது கை, இப்ப நம்ம வந்து இங்க காட்டுறோம் வலது கை மட்டும்தான் காட்டுறோம், நீங்க பார்க்க வேண்டியது வலது கையிலயோ அல்லது இடது கையிலயோ ரெண்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்துட்டு இந்த நெருப்பு மூலகத்துடைய புள்ளி அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் சரியா பாத்துங்க. இந்த மோதிர விரலும் சுண்டு விரலும் இணையக்கூடிய இந்த இடம் இந்த இதய ரேகைக்கு பக்கம், இதய ரேகை மேல, இதய ரேகை மேல ரெண்டு விரலுக்கு நடுவுல இந்த இடத்துல வந்துட்டு அந்த இடத்துல லேசா நம்ம டச் கொடுத்தா போதும். இந்த டச்ங்கிறது ஃபெதர் டச் சொல்லுவோம், லேசா பட்டும் போடாம தொட்டும் தொடாம ஒரு 10-15 செகண்ட் அவ்வளவுதான் தொட்டாச்சு முடிஞ்சு ட்ரீட்மெண்ட் முடிஞ்சு. இந்த நிலைப்பாடு நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது இவர் உடம்புல இருக்கக்கூடிய நெருப்பு மூலகம் சரி செய்யப்படுது அப்படிங்கறதுதான் நம்ம இந்த சிக்கல்ல நம்ம அடுத்த மூலகத்தை போகலாம். இப்ப அடுத்த மூலகம் வந்து நிலம், நில மூலகத்துடைய உறுப்பு
மண்ணீரல் நெருப்பு முழுகத்துடைய தொந்தரவுகள் இந்த தொந்தரவுகள் எல்லாமே நெருப்பு முழுகத்தை சார்ந்தது இந்த மாதிரி தொந்தரவுகள் நெருப்பு முழுகத்துக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கும் பொழுது அவங்க உடல்ல எல்லா தொந்தரவுகளும் சரியாகி அவங்க சமநிலைக்கே வருவாங்க ஆரோக்கிய நிலைக்கு திரும்புவாங்க நம்ம பார்த்தோம் அடுத்து நம்ம பார்க்க போறது இளமுலகம் இளமுலகத்துடைய தொந்தரவுகள்லாம் என்னென்ன அப்படின்னா முதல்ல இந்த நிலமுலகத்துடைய உறுப்பா இருக்கக்கூடிய மண்ணீரல் வந்திருக்கக்கூடிய வயிறு ஜீரணம் வயிறுல ஏதாவது தொந்தரவு அதாவது ஜீரணத்துடைய அவங்களோட ஜீரணத்துல சில தொந்தரவுகளும் கஷ்டங்களும் மாறுபாடு இருக்குது அப்படின்னா நிலமூலகம் கெட்டு போயிருக்குது அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த வயிற்று பகுதி சாதாரணமா இந்த மண்ணில் பகுதி மண்ணில் எங்க அமைச்சோம்னா இந்த வயிற்றுடைய விழா இளம் முடியக்கூடிய இடத்துல பின்பகுதியில் இறப்பைக்கு பின்னாடி இந்த இறப்பைக்கு பின்னாடி அமைஞ்சிருக்கு இந்த மண்ணீரல் இந்த மண்ணீரல் வந்து இளமுலகத்துடைய உறுப்பு இந்த வயிற்று பகுதியிலையும் ஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்குது அப்படின்னா அது இளமுலகத்துடைய குறைபாடு அதாவது இதோடைய சுவை வந்து இனிப்பும் துவர்ப்பும் இந்த இனிப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் மிக அதிகமாக அதாவது சாதாரணமா பொதுவாகவே இந்த இனிப்பு அப்படிங்கிற விஷயம் எல்லாத்துக்குமே பொதுவாக பிடிக்கும் அந்த சாதாரணமா பிடிக்கிறத காட்டிலும் ரொம்ப மேலதிகமாக இனிப்பு சுவை மேல ஆர்வமும் அதிகமா இருக்கும் அதே மாதிரி துவர்ப்பு சுவை மேல ரொம்ப ஆர்வமும் அதிகமா இருக்கும் அல்லது இனிப்பே பிடிக்காது இனிப்பே பிடிக்கல துவர்ப்பும் பிடிக்கல இல்ல ரெண்டு சுவையுமே சுத்தமாவே அதிகமா பிடிக்கவும் செய்து அதிகமா பிடிக்கல அப்படி ரெண்டு என்ன தொந்தரவு செஞ்சாலுமே இது நிலமுலகத்துடைய குறைபாட காட்டுது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி உதடு இந்த உதடுகள்ல தொந்தரவுகள் என்ன தொந்தரவு இருந்தாலும் புண்ணு வர்றது காஞ்சிட்டு போறது வெடிப்பு மாதிரி வர்றது இது எல்லாமே நிலமுலகத்தை காட்டுது இந்த உதடுகள்ல எந்த விதமான தொந்தரவுகள் தெரிஞ்சாலும் அது என்ன மூலகம் அப்படின்னா நிலமுலகத்தை காட்டுது அதே மாதிரி ஈர்ப்பகுதிகள் இந்த வாயில கம்ஸ் சொல்ல முடியாது அதாவது பற்கள் தவிர நம்ம சாதாரணமே பல்வழியை கூட ஈர்வழியை கூட நிறைய பேர் பல்வழி நினைச்சுக்கிட்டு இருப்போம் அவங்க ஈரில் இருக்கக்கூடிய வழிதான் பல்கள்ல வெளிப்படும் அதே மாதிரி இந்த பற்களுமே பலமா இருக்கிறதுமே இந்த ஈர்களுடைய ஸ்ட்ராங் சில பேருக்கு வந்து பல் வந்து லேசா லூசா இருக்கிற மாதிரி ஆடுற மாதிரி இருக்கணும் அது பற்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல அந்த ஈருடைய பலகீனத்தினால ஈர் தான் அந்த பல்ல இறுக்கமா பிடிக்குது அப்ப இந்த ஈரில் உறுதித்தன்மை மாறும் பொழுது ஈரில் புண்ணு வரும் பொழுது ஈரில் சலம் தண்ணி மாதிரி வர்றது ஈரில் சில கூச்சம் ஏற்படுறது இந்த மாதிரியான அந்த ஈர்களில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள் எல்லாமே அதாவது உதடுகள்லயோ அல்லது ஈர்கள்லயோ தொந்தரவுகள் இருந்துச்சு அப்படின்னா அது நிலமுலகத்தை காட்டுது உடல்ல இயல்பான கலர் நிறை மாறி மஞ்சள் கலர் மாதிரியான ஒரு தோட்டம் உடம்புல தெரியுது உடல்ல வந்து ஒரு நம்மளுடைய இயல்பான நம்முடைய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு இயல்பான ஒரு கலர் இருக்கும் அந்த கலர்ல இருந்து மாறி மஞ்சள் கலரா உடம்பு தெரியுது அப்படின்னா நிலமுலகம் கெட்டு போயிருக்குதுன்னு அர்த்தம் அவ்வளவுதான் பயப்பட வேண்டியது இல்ல நிலமுலகத்தை சரிபடுத்தும் பொழுது நிலமுலகத்தை தொட்டு சரிபடுத்தும் பொழுது இந்த தொந்தரவுலாம் சரியாகும் அப்ப உடம்புல இருக்கக்கூடிய இயல்பான கலர் நிலையிலிருந்து மாறி அது மஞ்சள் கலராக தெரியுது அப்படின்னாவே அது நிலமுலகம் ரத்தம் ரத்தமும் நினைநீரும் இந்த நினைநீர் அப்படிங்கிறது இந்த ரத்தத்திலே கலந்திருக்கக்கூடிய ஒரு நீர் அந்த நினைநீர் அந்த ரத்தம் சம்பந்தப்பட்ட நோய் ரத்தம் கம்மியா இருக்கு சில பேருக்கு வந்து அந்த அனிமிக்கா இருக்குது ரத்த சத்து கம்மியா இருக்குது இரும்பு சத்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா இது எல்லாமே நிலமுலகத்தை சார்ந்தது உடம்புல ரத்தம் கம்மியா இருக்குது இந்த ரத்தம் வந்து பலகீனமா இருக்குது தேவையான அளவுக்கு ரத்தம் உற்பத்தி இல்லாம இருக்குது அதே மாதிரி ரத்தத்துல நினைநீர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நோய் தொற்று சக்தியை கொடுக்கக்கூடிய அந்த நினைநீர் அதான் வெள்ளை அணுகள் சொல்லுவாங்க வெள்ளை அணுகளை உற்பத்தி பண்ணக்கூடிய அந்த நினைநீர் இது கம்மியா இருக்குது அப்படின்னாவே அது நிலமுலகம் தான் அந்த நிலமுலகத்தை சரிபடுத்தும் பொழுது இந்த உடலில் தேவையான ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடிய உறுப்புமே மண்ணீரல் சாதாரணமா நம்ம சாப்பிடக்கூடிய வந்து உணவிலிருந்து ரத்தத்தை ரத்தமா மாற்றக்கூடிய முக்கியமான உறுப்பு எதுன்னா இந்த மண்ணீரல் தான் இந்த மண்ணீருடைய செயல்திறன் தான் உடம்புக்கு தேவையான ரத்தத்தை உற்பத்தி பண்ணக்கூடியது
அப்ப ரத்த உற்பத்தி பண்ண முடியல அப்படின்னாவே மண்ணில் பலகீனமா இருக்கு. அதாவது நிலமூலகம், அந்த உடம்புக்குடைய நிலமூலகம் பலகீனமா இருக்குது. அந்த நிலமூலகத்தை பலப்படுத்தக்கூடிய புள்ளியை தொட்டு தூண்டும் பொழுது இந்த நிலமூலகம் பலமடையுது. இந்த மண்ணில் இருக்கிற உறுப்பு பலமடைஞ்சு இந்த ரத்த உற்பத்திகளை சரி பண்ணக்கூடிய வேலையை செய்ய ஆரம்பிக்குது. அப்புறம் கவலை, சோம்பல், அதாவது தேவையில்லாம ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை ஆட்கொண்டு கவலையான ஒரு மனசுக்குள்ள ஏதோ ஒரு கவலையான ஒரு ஒரு உணர்வு தோன்றிக்கிட்டே இருக்குது அப்படின்னாவே அது நிலமூலகத்தை சார்ந்தது. அதே மாதிரி ஒரு சோம்பலாவே இருக்குது உடம்பு. எப்பயுமே ஒரு உடம்புல சாதாரணமா இயல்பா இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு இல்லாம இயல்பு நிலையிலிருந்து இருந்த சோம்பல் அதிகமாவே தெரியுது. எப்பயுமே வந்து சாதாரணமா சில பேரை வந்து பெரிய சோம்பேறி எந்த வரையும் செய்ய லாயக்கெல்லாம வந்து உடல் வந்து அந்த மாதிரி வளர்த்துக்கிட்டே வர்றான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்படின்னா அந்த மாதிரி ஆளுகளுக்கு என்னன்னு அர்த்தம், அவங்களுடைய நிலமூலகம் பலகீனமா இருக்குது. அவங்களால நிலமூலகத்தை பலப்படுத்தும் பொழுது அவங்க சோம்புத்தன்மையிலிருந்து அந்த சோம்பலா இருக்கக்கூடிய அந்த தன்மையிலிருந்து அவங்க மாறி அவங்க சுறுசுறுப்பான ஆக்டிவா அவங்களுடைய இயல்பு நிலைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப கவலை அப்படிங்கிற மன நிலைப்பாடும் சோம்பல் அப்படிங்கிற நிலைப்பாடுமே வந்து உடம்பு இருக்கக்கூடிய நிலமூலகத்தையுடைய குறைபாட்டை காட்டுது. அப்ப நம்ம வயிறு ஜீரணம் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் இருந்ததுன்னா அது நிலமூலகம். இனிப்பு சுவை, சுவையில இனிப்பு சுவையும் துவர்ப்பு சுவையும் அவங்களுக்கு அதிகமா இருக்குது, அல்லது இனிப்பு சுவையே பிடிக்கல இனிப்பு துவர்ப்பு சுவையே அவங்களுக்கு பிடிக்கல, இந்த ரெண்டு சுவை மேல வெறுப்பா இருக்குது, இல்ல ஓவர அதிக அதிகமான உதடுகள்ல ஈறுகள்ல இருக்கக்கூடிய தொந்தரவுகள், இந்த உதட காஞ்சிட்டு வருது, உதட்டுல புண்ணா வருது, அல்லது ஈரில் வந்து புண்ணு வருது, தொந்தரவுகள் ஏற்படுது, ஈரில் வலி ஏற்படுது, ஈரில் தண்ணி மாதிரி வடியுது, ரத்தம் மாதிரி வடியுது, சீல் மாதிரி வடியுது, இந்த மாதிரியான தொந்தரவுகள் ஈரில் எந்த விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் சரி அந்த நிலமூலகத்தை சார்ந்தது. உடலுடைய இயல்பு கலர் மாறி மஞ்சள் கலரா தெரியுது, அது நிலமூலகத்தை சார்ந்தது. ரத்தம் சம்பந்தப்பட்ட நீர் நிணநீர் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளா இருக்குது, அது நிலமூலகத்தை சார்ந்தது. கவலைங்கிற விஷயம் வந்து அவங்களுக்கு எப்பவுமே தலை தூக்கி எப்ப பார்த்தாலும் கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரியான ஒரு மனநிலையிலே இருந்துகிட்டே இருக்காங்க. இந்த கவலைங்கிற உணர்வு அவங்களை ஆக்கிரமிச்சு அந்த நிலைக்கு ஆளாகிட்டு இருக்காங்க. அவங்களுக்குமே வந்து நிலமூலகம் பலகீனமா இருக்குது, அந்த நிலமூலகத்தை தொட்டு சரிப்படுத்தும் பொழுது சரியாகும். இந்த சோம்பல் எப்பயுமே சோம்பலான ஒரு மனநிலையில இருக்கிறாங்க, அந்த மாதிரியான ஒரு உடல்நிலை இருக்கிறவங்களுக்கும் நிலமூலகத்தை தொட்டு சரிப்படுத்தும் பொழுது அந்த உடல் இருக்கக்கூடிய அந்த தொந்தரவுகள் எல்லாமே மாறி சமரான இயல்பான நிலைக்கு திரும்ப வருவாங்க. திரும்பவும் சாதாரணமா வாயில உமிழ் நீர் வந்து சுரக்கிறது வந்து ரொம்ப அதிகமா எப்ப பார்த்தாலும் எச்சு துப்பிக்கிட்டே இருக்கிற மாதிரியும் இருக்குது, அல்லது வந்து வாயெல்லாம் ரொம்ப ட்ரையாகி போகுது, உமிழ் நீர் சரியா சுரக்கவே இல்லை அப்படின்னாவே நிலமூலகம் அவங்களுக்கு பலகீனமா இருக்குதுங்கிற தெரிஞ்சுக்கலாம். அதுல அடுத்து ரொம்ப முக்கியமானது என்ன, பெண்களுக்கு தேவையான கர்ப்ப காலத்துல வந்து அந்த மாதவிடாய் காலங்கள்ல மாத போக்கு அதிகமா இருக்குது, அவங்களுடைய இயல்பு நிலையிலிருந்து அதிகமான போக்கு இருக்குது, அல்லது அவங்களுடைய இயல்பு நிலையிலிருந்து இந்த மாத போக்கு ரத்த போக்கு வந்து ரொம்ப குறைவான நிலையில இருக்குது அப்படின்னாவே நிலமூலகம் கம்மி. அதிகம் அல்லது குறைவு மாதவிடாயுடைய போக்கு ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னாவே அது மனிதர்களுடைய அதாவது நிலமூலகத்துடைய குறைபாடு. மாதவிடாய் போக்கு வந்து ரொம்ப கம்மியான அளவு தான் போயிட்டே இருக்கு, முதல்ல இருந்து ஆரம்ப காட்டத்திலிருந்து இருந்தவுடைய நிலையிலிருந்து இப்ப குறைஞ்சு தெரியுது அப்படின்னாலுமே அது நிலமூலகத்துடைய குறைபாடு. அதே மாதிரி உள் உறுப்புகள் நம்முடைய வெளி உறுப்புகள் இல்லாம உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து இடம் மாறுது, அதாவது டிஸ்லொகேஷன் சொல்லுவாங்க. அதாவது வந்து சாதாரணமா இப்ப இயல்பா வந்து பெண்களுடைய கர்ப்பப்பைங்கிறது வந்து இறங்கி இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளுமே வந்துட்டு அந்தந்த இடத்துல இல்லாம கொஞ்சம் தளர்ந்து போய் இடம் மாறி போய் இருக்குது அப்படின்னாவே அதுக்கு நிலமூலகம் தான் முக்கியமான காரணம். அப்ப இத்தனை தொந்தரவுகள் அவங்க சொல்லும் பொழுது இந்த தொந்தரவுகள் எல்லாமே நிலமூலகத்தை குறிக்குது.
அப்ப நிலமுலகத்தை குறிக்கக்கூடிய இந்த தொந்தரவுகளை உங்கள்கிட்ட கேட்டோம் அப்படின்னா, இந்த நிலமுலகத்தில் இருக்கக்கூடிய அந்த புள்ளி எங்க அமைஞ்சிருக்கும் நம்ம கண்டுபிடிச்சு அந்த புள்ளியில நம்ம அதே மாதிரி நம்ம டச் கொடுத்தோம் அப்படின்னா, இந்த தொந்தரவுகள் எல்லாமே இதுல ஒன்னு சொன்னாலும் சரி ரெண்டு சொன்னாலும் சரி, இந்த தொந்தரவுகள் பூராமே எனக்கு இருக்குது அப்படின்னு சொன்னாலும் சரி, அத்தனையுமே இந்த நிலமுலகம்ங்கிற புள்ளியில ஒரு நிமிஷம் அந்த பத்துல இருந்து 15 செகண்ட் டச் கொடுக்கறது மூலமாக இந்த தொந்தரவுகள் எல்லாமே மாறிடும். இப்ப இந்த தொந்தரவுகள் எல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க, இந்த நிலமுலகத்துடைய சக்தி ஓட்ட பாதையுடைய அந்த புள்ளி சக்தி புள்ளி எங்க அமைஞ்சிருக்குது நம்ம என்ன பார்க்கலாம். இப்ப நிலமுலகத்துடைய தொந்தரவு கூற பார்த்தோம், இந்த நிலமுலகத்துடைய தொந்தரவுகள் எல்லாமே இந்த நிலமுலகத்துடைய அந்த சக்தி புள்ளியை தொட்டு தூண்டுவதன் மூலமாக இந்த தொந்தரவுகள் எல்லாமே சரி செய்யக்கூடிய புள்ளி எதுன்னு இப்ப பார்க்க போறோம். இந்த புள்ளி எங்க அமைஞ்சிருக்குன்னா, இந்த கட்டைவிரல், இந்த கட்டைவிரலுடைய சைடு கரெக்டா இந்த கருப்பு வெள்ளை பார்டர், இந்த கருப்பு வெள்ளை பார்டர்ல நீங்க பாத்தீங்கன்னா ஒரு எலும்பு ப்ரொஜெக்ஷன், எலும்பு ஒன்று தூக்கிட்டு இருக்கும், இதுல இருந்து இந்த பக்கம் அந்த பக்கம் தள்ளி வந்து இந்த எலும்பு முடியக்கூடிய இடம், இந்த எலும்பு முடியக்கூடிய இடம் இந்த பள்ளம். பார்த்தீங்கன்னா இந்த கட்டவளுடைய எலும்பு இங்கே அமையுது, இது இந்த எலும்பு முடியக்கூடிய இடம் கரெக்டா இந்த கருப்பு இந்த பக்கமும் கருப்பு வெள்ளை பார்டர் மேல அமைஞ்சிருக்கும் இந்த புள்ளி, இந்த புள்ளி அமைஞ்சிருக்கக்கூடிய இடம் இது. அப்ப இந்த புள்ளியில, இந்த புள்ளியில இப்ப இவங்க இந்த மாதிரியான தொந்தரவுகள் எல்லாமே சொல்றாங்க அப்படின்னா, இந்த புள்ளியில ஒரு 10 செகண்ட்ல இருந்து 15 செகண்ட் வரைக்கும் இந்த மாதிரி டச், இந்த மாதிரி நம்ம ட்ரீட்மெண்ட் கொடுத்தாச்சு அப்படின்னா இந்த தொந்தரவு எல்லாமே மாற ஆரம்பிச்சிடும். இப்ப நம்ம அடுத்த மூலகம் காற்று, இந்த காற்று மூலகத்துடைய உறுப்பு நுரையீரல். இந்த காற்று மூலகத்துடைய தொந்தரவுகள் என்னென்ன பார்க்கலாம். இப்ப நுரையீரல், பெருங்குடல், நுரையீரல் சம்பந்தப்பட்டது அல்லது பெருங்குடல் சம்பந்தப்பட்டது, நுரையீரல் பகுதியில் என்ன விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் சரி, சளி உள்பட சாதாரணமா சுவாசம் பண்றதுக்குள்ள தொந்தரவு இருக்குது, இது எல்லாமே நுரையீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவா மாறும். பெருங்குடல் சம்பந்தப்பட்டதுன்னா பெரும்பாலுமே வந்து இந்த மலச்சிக்கல் தான். அப்ப நுரையீரல் சம்பந்தப்பட்டது பெருங்குடல் சம்பந்தப்பட்டது அப்படின்னா காற்று மூலகத்துடைய குறைபாடு, அப்ப காற்று மூலகத்தை சரிபடும் பொழுது இந்த நுரையீரல் சம்பந்தப்பட்ட அத்தனை விதமான தொந்தரவுகளும் மாற ஆரம்பிச்சிடும். சுவாசம், சுவாசம் வந்து நம்ம சுவாசம் சாதாரணமாக வீசிங் அப்படின்னு சொல்றோம் பத்தீங்களா, இந்த மாதிரியான சுவாச தொந்தரவுகள் இருந்தாலுமே வந்து அது காற்று மூலகத்துடைய தொந்தரவு. அடுத்து மூக்குல, மூக்கு பகுதியில புண்ணாகுது, மூக்கு பகுதியில வலி வருது, மூக்குல தண்ணியா வடியுது, இது அப்படின்னாலுமே இந்த காற்று மூலகத்துடைய குறைபாடு. மூக்குல எந்த விதமான தொந்தரவுகள் தெரிஞ்சாலும், மூக்குல சும்மாவே சும்மா தொட்டாவே மூக்கு வலிக்குது, இல்ல மூக்குல புண்ணு மாதிரி ஆகுது, இந்த சுவாசம் பண்ணும்போது கூட மூக்குல எரிச்சல் மாதிரி வருது, இந்த மூக்கு முனிகள்ல புண்ணு வருது அப்படின்னாலுமே இந்த காற்று மூலகத்துடைய குறைபாடு. அடுத்து துக்கமான ஒரு மனநிலை, அதாவது எப்படின்னா இது வந்து கவலைக்கு அடுத்த ஸ்டேஜ், கவலைப்பட்டு மறைஞ்சு போகாம அது அப்படி மனசுல பதிவாகி துக்கம், அதாவது துக்கம்னா எப்படின்னா மனசு எப்பவுமே பாரமாவே இருக்குது, நெஞ்சு எனக்கு எப்பவுமே பாரமாவே இருக்குது, நெஞ்சு எனக்கு கனமாவே இருக்குது, எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அழுகிற மாதிரி வருது, அது மாதிரி நெஞ்சு எனக்கு கனத்துக்கிட்டே வருது, அந்த மாதிரியான துக்க உணர்வுகளை அவங்க வெளிப்படுத்துறாங்க அப்படின்னா அது காற்று மூலகத்துடைய குறைபாடு. அதே மாதிரி உடல்ல வெண்மை கலர், உடம்புல வந்து வெள்ளையா, அதாவது உடம்புடைய இயல்பு கலர் மாறி வெள்ளையா அங்கங்க திட்டு திட்டா வெள்ளையா தெரியுது, அல்லது ஒரு பகுதி முழுவதும் வெள்ளையா ஆகுது அப்படின்னாவே இந்த காற்று மூலகத்துடைய குறைபாடு.
அப்புறம் இந்த உடல்ல இருக்கக்கூடிய தோல், தோல் சம்பந்தப்பட்டமான எரிச்சல், அரிப்பு, புண்ணு. சாதாரணமாக தோல்ல புண்ணு ஓடியது, தோல்ல தொந்தரவுகள் தெரியுது, இல்ல தோள்களே வந்து வறண்டுட்டு போகுது, காஞ்சிட்டு போகுது, இந்த தோள்கள் வந்து வித்தியாசமா தெரியுது. தோள்கள் சம்பந்தப்பட்ட எல்லா விதமான சாதாரணமா தோள்கள் சோஸ் இந்த சோரியாசின் சொல்லி பேர் சொல்றாங்க இல்லையா அலோபதி மருத்துவத்துல, அது மாதிரி தோல் சம்பந்தப்பட்ட எந்த விதமான தொந்தரவுகள் இருந்தாலும் அவர்களுக்கு காற்று மூலகத்துடைய குறைபாடுன்னு நடந்துங்க. அதே மாதிரி இந்த தோல் முடி, அதாவது தலைமுடி, மீசை, புருவம், தலையில இருக்க முடி தவிர மற்ற எந்த உறுப்புகள், அதாவது மற்ற முடிகள்